ஏஇஜி சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வரிசையாக தொடர்ந்து நம்ம பஞ்சபூதங்களுடைய சக்திகள், பஞ்சபூதங்களுடைய சக்திகளால் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்களால் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நோய்கள், அதை எப்படி நம்ம வந்து பஞ்சபூதங்கள் மூலமாகவே பேலன்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் நம்ம நிலம்ன்ற விஷயத்தை பஞ்சபூதத்தையும், அதில் நம்ம நிலம் என்ற பஞ்சபூதத்தையும், நீர் என்ற பஞ்சபூதத்தையும், நெருப்பு என்ற பஞ்சபூதத்தையும் வந்து கடந்த பதிவுகளில் ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது காற்று என்ற பஞ்சபூதம். இந்த காற்று என்ற பஞ்சபூதம் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி செயல்படுது, இந்த பிரபஞ்சத்தில் எப்படி செயல்படுது, அப்போ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள இந்த காற்று பஞ்சபூதத்துக்கும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய காற்று பஞ்சபூதத்திற்கும் ஏற்படக்கூடிய அந்த ஒற்றுமைகள், அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து அதுக்கான தீர்வை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காற்றுன்ற பஞ்சபூதம் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து காற்று பஞ்சபூதம் ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து நிரம்பி இருக்குது. ஒரு இது ஒரு ஈர்ப்பு சக்தியில் அது வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த காற்று இதில் பஞ்சபூதத்தில் தான் ஒரு மேக்னட்டிக் எனர்ஜி செயல்படுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த பூமி வந்து ஒரு ஈர்ப்பு சக்தியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சூரியனை நோக்கி அது வந்து ஈர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால தான் அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அப்படியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த காற்றுன்ற பஞ்சபூதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உருவானதுனால தான் அந்த சூரியனிடமிருந்து வெப்பசக்தியானது குளிர்விக்கப்பட்டு ஒரு பசுமையான சோலையாக இன்றைக்கி வந்து பூமி வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காற்று பஞ்சபூதம் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பஞ்சபூதம். இந்த ஈர்ப்பு சக்தி எவ்வளோ வரைக்கும் இருக்குதோ அவ்வளோ வரைக்கும் இந்த காற்றோட சுழற்சி இருக்குது. இந்த ஈர்ப்பு சக்தி மேலே 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 ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனோன்னு பார்த்திங்கன்னா அந்த ஈர்ப்பு சக்தி குறைஞ்சி போயிடுது. அந்த இடத்துல காற்றோட சுழற்சி இல்லை, காற்று இருப்பதையே உணர முடியல. அதனால் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஹைட்டான ஒரு மலைக்கெல்லாம் போனோம்னா அங்கே காற்று சுவாசிக்கிறதே சிரமப்பட வேண்டியது இருக்குது. நம்ம வந்து அந்த மூச்சு சுவாசமே, ஏன்னா அங்கே ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்குதுங்க, காற்று கம்மியாக இருக்குதுங்க, ஏன்னா கீழேருந்து அந்த ஈர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்குது. மேலே போக போக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிஜனுடைய பற்றாக்குறை இருக்குது அப்படின்றப்போ. ஆனால் இந்த பூமி முழுவதும் சுற்றி காற்று நிரப்பப்பட்டுள்ளது. உடலில் அதே போல் காற்று என்ற பஞ்சபூதம் உடம்பில் எங்கேயும் ஒரு அணுவில் கூட இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியலாம். எல்லா அணுக்களிலும் இந்த காற்று என்ற பஞ்சபூதம் இருக்குது. இந்த காற்று பஞ்சபூதம் எதற்கு நமக்கு பயன்படுது? இதுவும் பாருங்களேன், நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நெருப்பை உருவாக்குவதற்கே முதல்ல அந்த காற்றை ஊத ஊத தான் நெருப்பு என்ன ஒன்றும் அதிகமாகிட்டே போயிட்டு நீர் உருவாவதற்கும் இந்த காற்று பஞ்சபூதம் வேணும். நெருப்பு அதிகப்படுத்துவதற்கும் நீரை உருவாக்குவதற்கும் இந்த காற்று பஞ்சபூதம் வேணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த காற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடலில் இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே எடுத்து கொண்டு போய் மேலே மேக கூட்டங்களாக மாற்றி அது வந்து பார்த்தீங்கன்னா மழையாக பொழிய செய்வதற்கு நமக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அதுபோல் நம்ம உடம்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீருன்ற பஞ்சபூதம் உடம்புல குறையப்படும் பொழுது இந்த காற்றுன்ற பஞ்சபூதம் தான் நம்மளை அதை பேலன்ஸ் பண்ணி நீரை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய தன்மையை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது நம்மளுடைய இந்தியன் ட்ரெடிஷனல் மெடிசன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று பஞ்சபூதம் நமக்கு எதுக்கு பயன்படுது அப்படின்றாங்க. நம்ம காற்றுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தச வாயுக்களாக பிரித்தாங்க. உடம்புக்குள்ளே 10 வாயுக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிரித்தாங்க. அபானன், வியானன், சமணன், இந்த மாதிரி வந்து கூர்மன், இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வாயுக்கள். இந்த 10 வாயுக்களோட தன்மையை பற்றி நம்ம இன்னொரு ஒரு பதிவில் வந்து நம்ம நிச்சயமாக பார்ப்போம் டீட்டெயில்டாக. ஏன்னா அந்த ஒவ்வொரு வாயுவும் என்னென்ன வேலை பார்க்குதுன்றது மிகவும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இந்த காற்று என்ற பஞ்சபூதம் நமக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எரிபொருளாக பயன்படுகிறது. எதற்கு? இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குதுன்னா அந்த ட்ரெயினுக்கான எரிபொருள் இருக்குது பாருங்கள். அந்த ட்ரெயின் மூவ் ஆகி போகணும்னா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளட்டு ஃப்ளோ இருக்குல்ல, இந்த பிளட்டு ஃப்ளோ அடுத்தடுத்த இடத்துக்கு, அடுத்தடுத்த ஆர்கனுக்கு, அடுத்தடுத்த திசுக்களுக்கு கொண்டு போய் தாதுக்களை கொண்டு போய் கொடுக்கணும்னா அதற்கு வந்து எரிபொருள் தேவை. அந்த எரிபொருளாக பயன்படக்கூடியது காற்று அப்படின்ற அந்த பஞ்சபூதம். நம்ம செல்கள் அனைத்தும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாம் தெரியும். அது தன்னைத்தானே புதுப்பிக்கணும்னா அதற்கு அந்த காற்று என்ற பஞ்சபூதம் தேவை. இப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டராக, ஒரு எரிபொருளாக நமக்கு வந்து பயன்படக்கூடிய ஒரு பஞ்சபூதம் காற்று என்ற பஞ்சபூதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸில் சொல்கிறாங்க. இப்போ டிசிஎம்ல என்ன சொல்கிறாங்க, ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காற்று என்ற பஞ்சபூதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னகத்தே வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் இருக்குது. அந்த ஆர்கன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னா அது வந்து லங்ஸ், நுரையீரல் அப்படின்னு இருக்காங்க.
அவங்க அதோட ஒரு ஜோடி ஆர்கனாக நமக்கு வந்து லார்ஜ் இண்டஸ்டைன் பெருங்குடலையும் வந்து அதில் வந்து சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று உள்ளே வர்ற இடம் லங்ஸு, வெளியில் போகிற இடம் நமக்கு வந்து லார்ஜ் இண்டஸ்டைன் ஒழிய அப்படின்ற மாதிரி அது பண்ணிக்கிறாங்க. அது அபான வாயு நம்ம சொல்லிக்கிறோம்ல, அந்த அபான வாயு பிரிகிறது. அப்போ இந்த உயிர் சக்தியாக உள்ளே வருது. இந்த உயிர் சக்திகளில் எல்லாம் இருக்கக்கூடிய சக்திகளை பூரா எடுத்துக்கிட்டு கடைசியில் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நச்சு கழிவாக அப்படி அதுவும் வெளியேற்றப்படுது அபான வாயுவாக. பாருங்கள் ஒரு சுழற்சி நடக்குது உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும். அப்போ இந்த நுரையீரலில் இந்த காற்று சக்தியானது ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. அதன் மூலமாக தான் செல்லுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா அது போய் உள்ளே போய் நுழைஞ்சி எரிபொருளாக நமக்கு வந்து பயன்படுது. மைட்டோகாண்ட்ரியா தான் நமக்கு வந்து அடுப்பு, ஒவ்வொரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அடுப்பு. அப்போ இந்த ஆக்சிஜன் போய் எரிபொருளாக பயன்பட்டு செல்கள் புதுப்பிக்கப்படுகிறது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நுரையீரல்ன்றது மிக முக்கிய பங்களிக்குது. அப்போ நமக்கு இந்த மெட்டாபாலிசம் சரியாக நடக்கலைன்னா, ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டால், உடம்புக்குள்ள அந்த காற்று சக்தி குறைந்தால் எனர்ஜியாகவே இருக்க முடியாது, சுறுசுறுப்பாகவே இருக்க முடியாது, ஆக்டிவாக இருக்க முடியாது, சோர்வாக படுத்த நிலைக்கு போயிடுவாங்க. அப்போ யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பாருங்களேன் அந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ஆக்சிஜன் பற்றாக்குறை எனர்ஜியாக இருக்கிறவங்களுக்கு பூரா ஆக்சிஜன் நிறைய இருக்கும், நல்லா ஆக்டிவாக ஃபுல்லாக எனர்ஜியாக இருப்பாங்க. அப்போ இந்த காற்று என்ற பஞ்சபூதத்தை பாருங்க, நம்மளுடைய முன்னோர்கள் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளவு பொலிசனே இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக நேச்சுரலாக அவங்க வந்து ஏற வந்து நல்லா சுவாசிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள் நம்ம ஃபுல்லாக எல்லாம் நகரத்துக்குள்ளே சிட்டியில் பொலிஷன் கண்ட்ரோல் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பொலிஷன், நம்ம சுவாசிக்கிறதுக்கு காற்று வந்து நச்சு காற்றாக தான் இருக்குது. எல்லாருமே வந்து மாஸ்க் மாட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. கையை பொத்திக்கிட்டே வந்து நம்ம வந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. அவ்வளோ தொலைக்கு இந்த நச்சு காற்றை தான் நம்ம வந்து சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ என்ன நடக்கும், மெட்டாபாலிசம் சரியாக வந்து வளர்ச்சிதை மாற்றம் சரியாக நடக்காது, கழிவுகள் எல்லாம் உள்ளே தேங்கும். அப்போ வந்து நம்ம நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த சளி கழிவுகளை ஃபார்ம் பண்ணிடும். இந்த சளி கழிவுகள் வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணப்படும் பொழுது அங்கேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்கறதில்ல, அதை அடக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றோம். கடைசியில் அதெல்லாம் ஸ்கின்ல ஏறி ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருது. அதனால் காற்று என்ற பஞ்சபூதம் மிக முக்கியமான ஒரு பஞ்சபூதம். நம்ம வந்து பாருங்கள் ஃபுல்லாக நகரத்தில் இருக்கிறோம், இதே ஸ்கூல் லீவ் விடுறாங்க, அந்த குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம வந்து வெக்கேஷன் டூர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். எங்கே போகிறோம், நம்மளுடைய கிராம பகுதிகளுக்கு, அவங்களுடைய பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க பசங்க. அப்போ நம்ம போய் பாருங்கள் அந்த போய் உடப்போகிற பொழுதும் கூப்பிட்டு வரப்போகிற பொழுதும் நம்ம போவோம் பாருங்கள். அப்போ சொல்லுவோம், ஆகா எவ்வளோ அருமையான காற்று, எவ்வளவு அந்த காற்று வந்து இனிமையாக இருக்குது, அதை நம்ம இங்கேயே உட்காந்து இந்த காற்றை சுவாசிக்கலாம் போல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே விட்டு வெளியே வர்றதுக்கே வந்து மனசு இருக்காது. நம்ம வந்ததுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அங்கே தான் நம்மளுடைய நாட்டம் போகும். அப்போ அந்த காற்று எவ்வளவு சுத்தமான தூயமான காற்றாக இருக்குது. அந்த காற்றை நம்ம சுவாசித்தா எப்படி இருக்கும், இந்த காற்றை நம்ம சுவாசிக்கப்படும் பொழுது தான் நம்மளுடைய ஆரோக்கியம் கூடும். இப்போ இதற்கான சொல்யூஷனாக இந்த காற்றை நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம வந்து சுவாசிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். நீங்கள் நகரப்பகுதியில் இருக்கிறீங்களா, நிச்சயமாக முடியும். எப்படி என்ன பண்ணலாம், இந்த பிரபஞ்சமானது அதுக்கு தான் தெரியுதே. இங்கே சிட்டியில் பூரா எல்லாம் நம்ம வந்து எல்லாம் பெட்ரோலு டீசலுன்னு சொல்லி எல்லாம் போட்டு டூ வீலரு காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து காற்றை பூராமே அசுத்தப்படுத்திடுறோம். நிறைய ஃபேக்ட்ரி அசுத்தப்படுத்திடுறோம், நிறைய நம்மளுடைய குப்பைகளை பூரா எரித்து சிட்டியில் என்ன பண்ணிடுறாங்க, அசுத்தப்படுத்திடுறாங்க. ஆனால் ஒன்று அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணது தெரியுங்களா, நமக்காக டெய்லி அந்த காற்றை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்குது. டெய்லி காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம விட்ட அந்த நச்சு புகைகளை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தி மீண்டும் அதிகாலை 3 மணியிலிருந்து அது சுத்தமான காற்றாக நமக்கு வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த காற்றை நம்ம சுவாசித்து ஃபில் பண்ணிக்கிட்டோம்னா காற்று என்ற பஞ்சபூதம் நம்ம உடம்புக்குள்ள சூப்பராக கிடச்சிரும். காற்று என்ற பஞ்சபூதம் நமக்கு உடம்புக்குள்ளே கிடச்சிச்சின்னா அந்த காற்று சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனை எதுவும் நமக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பாருங்கள் எல்லாத்தையுமே பயிற்சியாக தானே செஞ்சே பழக்கப்பட்டுட்டோம். அதனால் இப்போ நம்ம மூச்சு விடுறத கூட பயிற்சியாக செய்யக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். அப்போ ஒரு மூச்சு பயிற்சி நல்ல அமைதியான சூழலில் நல்ல ஓப்பன் ஸ்பேஸில் உங்களுடைய மொட்டை மாடிக்கு போய்க்கலாம், அல்லது ஜன்னல் திறந்து வச்சு கூட உட்காந்துக்கலாம். ஓகேண்ணா, ஆமாம். அப்போ மொட்டை மாடி போன்ற இடம் இல்லை, நல்ல ஒரு குளுமையான நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய இடம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாலை நேரம் ஒரு 4 to 6 பிரம்ம முகூர்த்தம்பாங்க. என்ன நடக்கும் அந்த சமயத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் எல்லாம் நமக்கு வந்து நல்ல பக்கத்தில் நெருங்கி நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அந்த பொலிஷன்னா ஃபுல்லாக நம்மளுடைய ஹைட்டு ஃபுல்லாகவே பொலிஷன் காற்று கலந்து தான் இருக்குது. அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தி நமக்கு அதிகாலை 3 மணிலேருந்து சப்ளை பண்ணும் பொழுது ஒரு 4, 4.5, 5.5 சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடி
இந்த நேரத்தில் நாம் எழுந்து அந்த சமயம் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நம்ம பண்ணும் பொழுது அதில் நிறைய டெக்னிக் இருக்குது. கபாலபதி, பஸ்திரிகா, நாடி சுத்தி பயிற்சி, அந்த மாதிரிலாம் சில டெக்னிக் இருக்குது. நிச்சயமாக அது சம்மந்தப்பட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலைன்னா அது நீங்கள் யூடியூப்லேயே வந்து நிறைய பேர் அதை வந்து போட்டுக்கிறாங்க, அதை நீங்கள் வந்து பார்க்க முடியும். நம்மளுடைய பதிவுலையும் வந்து இந்த கபாலபதி, பஸ்திரிகா, அந்த நாடி சுத்தி பயிற்சியை எப்படி முறையாக பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் நிச்சயமாக வந்து பதிவிடுவோம். அதை பார்த்து நம்ம பண்ண முடியும். அப்போ நம்ம இந்த அதிகாலை நேரத்தில், இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சுத்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனை நம்ம வந்து நல்லா டீப்பாக உட்காந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணிக்கப்படும் பொழுது நம்ம உடம்புக்குள்ளே இந்த பிராணன் வந்து நமக்கு வந்து முழுமையாக கிடைக்கும். இந்த பிராணன் முழுமையாக நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம உடல் முதல்ல தூய்மையாகும், ஸ்கின் முதல்ல சைனிங் ஆகும். டெய்லி ஒரு 20 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரு மூச்சு பயிற்சி பண்ணி பாருங்களேன், உங்கள் ஃபேஸே வந்து கலை கொடுத்தோம். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு வந்து கலையாயிரும், உங்களுடைய ஸ்கின் நல்லா சைனிங் ஆகிரும், ஃபுல் டைம் ஆக்டிவாக இருப்போம். நைட்டு இரவு 10 மணி 11 மணி ஆனால் கூட நல்லா ஃபுல் எனர்ஜி இருக்கும், சாப்பிடணுன்ற எண்ணமே கூட குறைஞ்சி போயிடும். அந்தளவுக்கு இது வந்து ஆக்சிஜன் ஃபுல் பண்ணி கொடுத்துரும். பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்ளம்ன்றதே வராது, எங்கேயுமே அந்த ரத்த ஓட்ட தடைன்றது வராது, அப்போ ஜாயிண்ட் பெயின் எதுவும் வராது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து இதை வந்து தற்காத்துக்க முடியும் இந்த காற்று என்ற பஞ்சபூதத்தால். அதனால் தினம்தோறும் ஒரு 20 நிமிடம் சுத்தமான இந்த காற்றை நல்லா சுவாசித்து நம்ம என்றும் இளமையுடன் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் ஓர் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.